ஹம்சநாதம் இசையார் அவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறது ஒரு ராகமாலிகை. இந்த ராகமாலிகை தரங்கம்பாடி பஞ்சநாத ஐயர் அவர்களால் இயற்றப்பட்ட மிகவும் பிரபலமான ஆரபி மானம் வைத்து ஆதரிப்பார் என்ற ராகமாலிகை தான். இந்த ராகமாலிகையுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு வரியிலையும் முத்திரை போல அந்த ராகத்தினுடைய பெயரும் வரும். அந்த ஒரு வரியிலேயே அந்த ராகத்தினுடைய சாரம், என்ன சொல்கிறது, ஒரு எசென்ஷியல் பிரயோகம், முக்கிய விசேஷ பிரயோகம்னு சொல்லுவாங்களே, அந்த ராகத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிற மாதிரியான பிரயோகம் அந்த ஒரு வரியிலேயே வந்துடும். ஸோ இந்த ராக மாளிகையை கற்பதினூடாக பல ராகங்களுடைய அடையாள பிரயோகம் என்னன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாங்க நேரடியாக இந்த ராக மாளிகையை பாடியே பார்த்துடலாம். அரபி மானம் வைத்தாதரிப்பாரென்னை ஆனந்தபைரவி. ஆனந்தபைரவினாலே எங்களுக்கு தெரியும், உள்ளாட்சி தகமகத்துக்கு ரொம்பவே பிரசித்தமான ராகம். அதாவது ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டே இருக்கும் அந்த ராகம். ஸோ அது அது மாதிரியே இந்த வரியும் வருது பாருங்க. ஆனந்தபைரவி அரபி மானம் வைத்தாதரிப்பாரென்னை ஆனந்தபைரவி. இதில் அடுத்த சங்கதி, அரபி மானம் வைத்தாதரிப்பாரென்னை ஆனந்தபைரவி. அரபி மானம் வைத்தாதரிப்பாரென்னை ஆனந்தபைரவி. பாரில் உனையல்லால் பரம கல்யாணி, பாரில் உனையல்லால் பரம கல்யாணி, யாரிடத்தேனில் சொல்லேன் ஹம்சத்வனி சிவ காம சுந்தரி, பாரில் உரையல்லால் பரம கல்யாணி, யாரிடத்தேனில் சொல்லேன் ஹம்சத்வனி சிவ காம சுந்தரி. ககப பனி நிச நிச நிகரே சரி நெரி சனி மகப கபகரிசம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், சாகித்யம் நாலு வரியும் நாலு ராகத்தில் அமைஞ்சுது. அதே நாலு வரி எந்த ஆர்டரில் ராகம் வந்ததோ அதோட ரிவர்ஸ் ஆர்டரில் இப்போ ஸ்வரம் வரப்போகுது. கடைசியாக நாங்கள் ஹம்சத்வனியில் பாடி முடிச்சோம். ஸோ ஹம்சத்வனிக்கான ஸ்வரம் முதலாவது வரும். அடுத்து அதுக்கு முதல் பாடின கல்யாணியோட ஸ்வரம் அதுக்கு அடுத்ததாக வரும். அதுக்கு முதல் பாடின ஆனந்தபைரவியில ஸ்வரம் மூன்றாவதாகவும் ஆரபி கடைசியாகவும் வந்து முடிய போகுது. பாருங்க இது. ரீ கக பனி நிச நிச நிக ரே சரி நெரி சனி பகப கவகரி ச. ரீ கக பனி நிச நிச நிக ரே சரி நெரி சனி பகப கவகரி ச. ரீ சனி த நிச ரி க ம ப ம த நி ச நி ச நி த நி ச நி த ப ம க ரி ச நி ச க ரி க ம ப க ம ப த ப ரி ச நி த ப த ப ம க ரி ப க நி ச ரி ம க ரி ப ம க ரி ம க ரி த த ப மகரி. ஆரபி மானம் வைத்தாதரிப்பாரென்னை ஆனந்த பைரவி. முதலாவது சரணம் சந்ததமும் நான் சந்ததமும் நான் சாரங்க பாணி ரவி. சந்ததமூனான் சாரங்க பாணி ரவி சரணமே கதியல்ற சாமகமினி. சரணமே கதியல்ற சாமகமினி சிந்தனை செய்ய சிந்தனை செய்ய ஜகாம் மோகன ரோபிணி. சிந்தனை செய்ய ஜகாம் மோகன ரோபிணி சித்தமிரகினால் எல்லாம் ஸ்ரீலலிதாம்ப. சித்தமிரகினால் எல்லாம்
ಶ್ರೀ ಲಲಿತಾಂಬ ಮದ ಗಮದ ಸಗಮದ ನಿ ಸಗಮನಿದ. இந்த லலிதா ராகம் ரொம்ப விசேஷமானது. நம்ம சாதாரணமாக பாடுற மாயாமாளுவர்களுக்கு நீங்கள் பஞ்சமத்தை நீக்கிட்டு பாடினீங்கண்டா அதுதான் லலிதா ராகம். சரி கமதா நீசம் சனிதமகாரீசம் சித்தமிரகினால் எல்லாம் ஸ்ரீ லலிதா மத கமத சகமத நிசகமனித சனித ரி சனித கரி சனித பத க பத சரி க சரி த ச பத கரி சரி கரி த சரி ச பத சத ப பத சத ப ம பத ம கரி சரி க சரி பத ச சரி ரி மம பத த ப ம பத நி சரி ச த ப ம ரி க ம ரி ரி ச ப ம நி த ப ம ரி க ம க ரி ச அரபி மானம் வைத்தார் என்னை ஆனந்த பைரவி. இரண்டாவது சரணம். தாபங்கள் தீரோமே உந்தர்பார் மகிமை சொல்ல தாபங்கள் தீரோமே உந்தர்பார் மகிமை சொல்ல தாபங்கள் தீரோமே உந்தர்பார் மகிமை சொல்ல தரமயனமா பரம பவனி பைரவி. பைரவி ராகத்திலேயே எப்படியெல்லாம் அந்த பிடிகளை காட்ட முடியும், தசவித கமகங்களையும் காட்டக்கூடிய ஒரே ராகம் பைரவின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு லைனில் எப்படி அந்த கமக பிரயோகங்களை கொட்டியிருக்காங்கன்னு பாருங்க. தரம என்ன பைரவி தரம என்ன பரம பவனி பைரவி காப்பாற்ற வேண்டும் என்னை கருண புரிதனையே காப்பாற்ற வேண்டும் என்னை கருண புரிதனையே கடை கண்ணால் பாரோமா கமல மனோகரி கடை கண்ணால் பாரோமா கமல மனோகரி கம பனி சகச நித பம க பம க சகம பனி சா நித பம க நித சரி கரி க ம பத ப சா நித கரி நித மக நித ம கரி கரி நி சா கரி க ம பத ம பத நி சரி சா ப கரி ச நித பம கரி ரே ம பத ப ம பத நி ச பத நி சரி க கரி ச நில் நித ப க கரி ச ரபி மானம் வைத்தனி பாரென்னை ஆனந்த பைரவே.